ஒரு சிலவங்களாம் அது ஃப்ளாஷே ஆகலடா, ஆனால் அவங்களுக்கு தெரியுது யூ டர்ன் பண்ணி கரெக்டாக அடிக்கிறாங்க. இப்போ அந்த பர்க் எனேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா யூ அவங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகும்ல ஸ்க்ரீனில், ரீப்ளே கேமராவில் காட்டும். அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். அப்படி ஆச்சுன்னா லெஜிட்டாக டர்ன் பண்ணுறதுல அர்த்தம் இருக்கு. இவன் வந்து மவுண்ட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருந்தான் வேற டைரக்ஷனில், ரீசனே இல்லாமல் அப்படியே யூ டர்ன் அடிச்சு என்ன அடிச்சு. அப்போ என்ன வால் ஹேக் தானே? ராம் 92% கிட்ட யூஸ் பண்ணுறா. அதுதான் நோட்டீஸ் பண்ணியா? அதான் நான் சொன்னேன், மெமரி லீக் இருக்கு. ரேம் மட்டும் இல்லடா, சிபியூ எனக்கு எவ்வளோ தரமாக யூஸ் ஆகும்? 60-80% சிபியூ யூஸ் ஆகுது. நார்மல் ப்ராப்பர் ஆப்டமைசேஷன் மேக்ஸிமம் 33-40% யூஸ் பண்ணலாம் சிபியூ. அதான் ஆப்டிமல். அதுக்கு மேலே போச்சுன்னா சிபியூ ஓவர் ஹீட் ஆகும். அதான் ஆச்சு எனக்கு. எஸ்டிபி 556 தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்பில இருந்து, நல்லாயிருக்கு. அதை கொஞ்சம் ஸ்டேட் பண்ணோன்னு பார்த்தேன். அது வந்து MW3 பார்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது காட்டா மாஸ்டர் சப்ரஸர், அப்புறம் பேராகாட் க்ரூப் இருக்குல்ல, அது ரெண்டு தான் இப்போ மெட்டா போகல. அது ரெண்டு தான் ஆட் பண்ணால் தான் ரீகாயில் சுத்தமாக இல்லை. அந்த அட்டாச்மெண்ட்ஸ் தான் ஒரு நல்ல அட்வான்டேஜ். பழைய கன்ஸில் புது அட்டாச்மெண்ட்ஸ் போடுறது, இல்லை புது கன்ஸில் பழைய அட்டாச்மெண்ட்ஸ் போடுறது, அது நல்லா இருக்கு. இன்னும் கண்டுபிடிக்கலையா? கான்ட்ராக்ட் நானும் இறங்கி எடுத்துட்டேன். இது மைட் பி லாக் சுவிட்சுக்குலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது தெரியல. லாக் சுவிட்ச் நெட்ஒர்க்கே சாக் பண்ணிடுவான்டா, உன்னால எதுவும் பண்ண முடியாது. நேற்று ஆடும்போது லாக் ஆச்சு, ஃப்ரண்ட் பேக் ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்தது. நீ என்னடா காணாமல் போயிட்டா நேற்று? நானும் பேக்மேனும் ஆடி முடிச்சோம். ஆச்சு, ஃபுட் டெலிவரி வந்துச்சு, நான் தான் வெயிட் பண்ண வரேன்னு சொன்னேன். மெசேஜ் அதுக்கு கலந்து நீங்க இல்லை இல்லை சொல்லிட்டேன் சாட்டில் நோட் பண்ணீங்களா? தெரியல, சாட்டில் வந்துச்சா என்னன்னு தெரியல. சாட்டில் இல்லைடா, வாய்ஸ் சாட்டில் சொன்னேன். வாய்ஸ் சாட்டில் கேட்கலடா, நீ வந்து ட்ராப் ஆகிட்ட. உன்னை கிக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ சொல்கிறதுக்கு முன்னாடி. அதான் நானும் பேக்மேனும் கணேஷ்னு கத்திட்டு இருக்கோம், நீ ரெஸ்பாண்டே பண்ணல. அப்புறம் நான் சொன்னேன் ஒருவேளை அவனை நெட்ஒர்க் ட்ராப் ஆகிருக்கும். ஸ்டாக்கர் பார்த்தியா வீடியோ? நம்ம சார் இல்லடா, ராம் 7 இருக்கா? செம்மையா இருக்கு ராம் 7. வெப்பன்லாம் அருமையா இருக்கு. அப்படியே யார் டெவலப்பர்ஸ்? பழைய டெவலப்பர்ஸ் இல்ல புது டெவலப்பர்ஸ்? ஒரிஜினல் டெவலப்பர்ஸ் ஜிஎஸ்சி கேம் வேர்ல்ட். அப்பனால தான் அதான் சொல்றாங்க. பேக்மேனுக்கு தெரியல கேமை பற்றி, ஸ்டாக்கர்னா என்னன்னு தெரியல அவருக்கு. அதனால சொல்கிறோம் பாவம் இன்னசென்ட் பையன். தெரியல, ஆடி இருப்பான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவன் ஆடலடா. அவன் ஆடி இருந்தால் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டான். அங்கடா போனேன் நீ.
என்னடா அவ்வளோ தூரம் கான்ட்ராக்ட் போயிட்ட? எடுக்க போகிறோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன் பக்கத்தில் தானே இருந்தேன், அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு. கான்ட்ராக்ட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். சாப்பர் எடுத்துட்டு போயிடலாமா? முடிய மாட்டேன். அது ஹைட்ல இருக்கு. பின்னாடி இருக்கு. நான் என்னடா பண்ணேன்? என் மேல கீழே இறக்கு. என் மேல எதுக்கு பவுண்டி எடுத்துருக்காங்க? நீ தான் நிறைய கேஷ் வச்சிருக்க, பக்கத்துல இல்ல ஏலியன் நிறைய வச்சிருப்பாங்க. கம்ப்ளீட் பண்ண. திடீர்னு வருவானுங்க பாரு, இங்கிருந்து சத்தமே கேட்காது, வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. நான் எப்படி பார்க் பண்ணிடுறேன் வராத மாதிரி? எப்படி எப்படி பார்க் பண்ணாலும் சாப்பர்ல, மூவிங் சாப்பர்ல, ஃபாஸ்ட் மூவிங் சாப்பர்ல என்ன ஸ்னைப்பர் வச்சு அடிச்சிருக்கான் ஒருத்தன். அதுக்கு மேல வேற என்ன தேவை? அப்போ இந்த சைட் கார்னர்ல இருறா, ரைட் சைட் கார்னர்ல பார்டர் தெரியுதுல்ல, பார்டர் பக்கத்துல இரு. அந்த எண்டு போயிரு, அந்த பெரிய பில்டிங் இருக்கு பாரு. இல்ல இந்த சைடு எண்டு. ஏ குதி கான்ட்ராக்ட். ரோப்ல வா, நான் கான்ட்ராக்ட் கிட்ட போயிருந்தேன் டைரக்டா. என்ன தனியா விட்டுட்டு போறியடா? என்ன வந்து அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் என் பேர் சொல்ல அடிச்சாங்கன்னா சரி, ஹாஸ்பிட்டல் நான் சேர்த்துருவாங்க, கவலைப்படாது. ஐயோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்களா? டேய் என்ன அடிக்காம விடுவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் சொல்ற. சாப்பர் எடுது. அப்படியே அந்த ரோப்ல வந்துட்டு சாப்பர் மேல பார்க் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பர் கிட்ட வந்துடு. நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் எடுக்க போ. இல்ல இல்ல உன கூட்டிட்டு போறேன். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் இல்ல 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 நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் இங்க இருக்கடா. நான் பயப்பட மாட்டேன். போ. நான் பயப்படுறேன்டா. ஏலி அதான்டா, போ அங்க போ. வா வா ஏறு. பெட்ரோல் கேஸ் ஸ்டேஷன் இன்ஜினியர் தெரியல போல இருக்கு. ஐயோ இது ஒழுங்கா இல்லடா. கான்ட்ராக்ட் வந்த இடகுடமா மாட்டிடுச்சு. எடுக்க முடியல. கேஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? வேற ஏதோ கான்ட்ராக்ட் தான் எடுக்கணும். அவ்வளோ தூரத்தில் இருக்கு. சரி இப்போ ரீஃபில் பண்ணுறேன். என் பக்கத்தில் இல்லை. இதுதான் க்ளோசஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. வேற ஏதோ கண்ணுக்கு தெரியல. அது ஐயோ என்ன, எவன அடிக்கிறான்? என்னைய அடிக்கிறான்? என்கிட்ட அந்த ஃபாஸ்ட் வண்டி இருக்கனால எஸ்கேப் போயிட்டான். எதுவும் பிடுங்க முடியல அவனால. ஃப்ரண்ட்ல வரானா? ஓகே பக்கத்துல தான் இருக்கான். பேனர்
பேக்மேன் வந்துட்டோம், இந்த கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு போயிடலாம். எங்கே வந்துட்டான்? மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வட்டம் வட்டம் ஏ சாவடி மேலே கொடுத்துருக்கான்டா. கேர்ஃபுல்லாக இப்போ தான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், அதுக்குள்ளே டேமேஜ் பண்ணிட்டான். வரலையே நீங்கள், உனக்காக தான் வந்து. இது வரான், இந்த சைடு வா, பேக் சைடு வா. டேய் இப்போ தான் ஐயோ, அந்த நாய் துரத்திட்டு வந்தான். ட்ரை பண்ணுறோம். ஏன் போட்டேன் இது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அடிப்பான். சாப்பிட காலி பண்ணிட்டான். ஆல்மோஸ்ட் இப்போதாண்டா ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன். சே, அந்த கேஸ் ஸ்டேஷன் சைடு ஓடி வர, மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நான் பெட்ரோல் பங்க் கிட்ட தான் இருக்கான். கரெக்டா மார்க் பண்ணா அந்த நாய் இங்க இருக்கான், அந்த ரூஃப்ல இருக்கான். அவன் மேலே பிளேட போட்டான். போய் விட்டு அவன் மேலே போட்டான் பிளேட. எதுவுமே அவ்வளவு அவனுக்கு ஹேக்கர் நாயுடு, ஏதோ ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கு. ஏன் போட்டான் இதான், அந்த தூரத்துல இருந்து அடிக்குது. இங்க இருக்கான்டா. தெரியும் தெரியும். அவனால அப்படியே சாப்பர் போட்டுரு. அவன் எடுத்துருவான்டா. இந்த மாதிரி பிளேஸ்ல ஏதோ ஆகுது. ஏதோ ரிப்பேர் பண்ணிருக்கியா? ஆமா, அவனுக்கு தெரியல நான் அவன் மேல இருந்தது. இல்ல, என்ன ஃபோகஸ் பண்ணிட்டு இருந்தான் அந்த நாய்? வந்து அடிக்கிறியா? ஆனா இல்லடா, பவுண்டிங் ஒருத்தனை எடுத்து வச்சுக்கான் டீம் மட்டும். வாங்க வாங்க, ஒரு பவுண்டி இருக்கான். பேக்மேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானே. வெயிட் பண்ணிட்டோம். உள்ளா இருக்கான்டா. மவுண்டி காலி பண்ணிட்டான். மேல இருக்கான் அவனுக்கு. என்னடா சாப்பர் ஏதோ வேஸ்ட் பண்ணிட்டாங்கடா, டேமேஜ் ஆக மாட்டேங்குது. ரொம்ப கடுப்பு ஏத்திட்டு இருந்தா போல. அவன் வந்து கொலவெறியில அடிச்சிட்டான். திம்மத்த நானும் வந்து துரத்திட்டு வந்தோம். அந்த நாய அவன் ஃப்ரெண்ட் பவுண்டி அடிச்சிட்டோம். அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் ஒளிஞ்சிச்சா. ஏன் அவ்வளோ ரீகாயில் வருது? ரீகாயில் இல்லையா? புல்லட்ஸ்ரா இங்கே அங்கேயும் போயிட்டுருது. அது நீ வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணிட்டு இருந்தால நான் சரியாக ஏன் போகுது. அவன் ஆறு கிலோ எடுத்துட்டான்.